கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆலாவுன்யா. நான் திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ கணிகா பரமேஸ்வரி பள்ளியில் 3 வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் கதை ஒன்று கூறப்போகிறேன். கதையின் தலைப்பு கல்வியே நம செல்வம். ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக இருந்தார். அவருக்கு இனியன் மதியாளன் என்ற 2 பிள்ளைகள். பிள்ளைகள் இருவருக்கும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். ஆனால் தந்தையின் ஆலோசனையும் மீறி இருவரும் கல்லூரி வரை படித்து முடித்தனர். முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிதோ ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. ஆகவே சரியாக கல்வி கற்காததால் முத்தனின் வியாபாரி கூட்டாளிகள் ஏமாற்றிவிட்டனர். இதனால் வீடு, வயல், ஆடு மாடு என எல்லா செல்வங்களையும் இழந்து ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைமைக்கு அவரும் அவர் குடும்பத்தினரும் ஆளாகினர். முத்தனின் பிள்ளைகள் இருவரும் நம் இனியும் நாம் தாமதிக்கக்கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை தேடி விண்ணப்பித்தனர். கல்வி தொகுதி பெற்றிருந்ததால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. சில நாட்களிலேயே குடும்ப வறுமையின் நீங்கியதும் முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார். குறள் கேடில் வீச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை விளக்கம். ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வம் நீடித்து இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருக்குறள் படிப்போம், அதன் வழி நடப்போம். குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.